படைப்புகளை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அனைத்து படைப்புகளை விடமும் மனிதர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த மனிதர்களே ஆக சிறந்தவர்களாக நபிமார்களை ஆக்கி வைத்திருக்கிறார். அதிலும் ஆக சிறந்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து நபிமார்களிலும் சிறந்த நபியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். இப்படி அல்லாஹ் எல்லாவற்றையும் விட சில விஷயத்தை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பார்வையில்தான் நாம் உலக நாட்களிலெல்லாம் அல்லாஹ்விடத்திலே சிறந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாளை மற்ற அனைத்து நாட்களை விடவும் அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். சொல்லப்போனால் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சமூகத்திற்கும் மேன்மைக்குரிய நாள் என்று அல்லாஹ் ஒரு நாளை தேர்ந்தெடுக்கவே சொன்னான். அதை அவர்கள் அதிக வழிபாட்டிற்காக அவர்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான். சிறப்பு வழிபாட்டை அதில் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான். இது வெறும் உம்மத்தை முஹம்மதியாவுக்கல்ல, எல்லா சமூகத்திற்கும் அல்லாஹ் இதை எடுத்துதான் கொடுத்தான். ஆனால் யூதர்கள் அதிலே தங்களுடைய நாட்களில் மேன்மையான நாளாக சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். கிறிஸ்துவர்கள் அவர்கள் தங்களுடைய நாட்களிலேயே அவர்களுடைய அதிக வழிபாட்டிற்குரிய நாளாக ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். நாம் தற்போதும் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் மிகச்சரியாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை இதை அல்லாஹுவே சிறப்பாக்கி சொல்கிறான். நான் என்ன தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எந்த நாட்களை அல்லாஹ் விரும்பினானோ அந்த நாளை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஏராளமான சிறப்புகள் உள்ளடங்கிய நாள் தான் நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய வெள்ளிக்கிழமை. ஜும்மாவுடைய தொழுகை, அதுக்கு ஏராளமான சிறப்புகளை நாம் பார்ப்பதற்கு முன்னால் இந்த நாளுடைய சிறப்பை பற்றி நாம் கொஞ்சம் விளங்கலாம். இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மார்க்க அறிஞர் ஜாதுல் மஹாத் என்று சொல்லக்கூடிய அவருடைய நூல்களில் எழுதி தருகிறார். வெள்ளிக்கிழமை இந்த ஒரு நாட்களுக்கு மட்டும் 33 சிறப்புகளை எழுதி தருகிறார். உலக புகழ்பெற்ற இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய அல் மஆ என்று சொல்லக்கூடிய நூலில் எழுதி தருகிறார்கள். வெள்ளிக்கிழமைக்கு 100 சிறப்புகளை எழுதி தருகிறார்கள். இப்படி நாம் எல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய ஏராளமான சிறப்புகளை உள்ளடங்கிய நாள் என்பது வெள்ளிக்கிழமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் உலகத்தில் மன்னிப்பை கொடுத்த நாள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவின் பக்கம் உயர்த்தப்பட்ட நாள், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் ஒதுங்கி கரையேறிய நாள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள், காபாவை கட்டி முடித்த நாள், அத்தனையும் வெள்ளிக்கிழமைதான். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை குறித்து இப்படி பேசுகிறானே, இப்ராஹிமை நான் நண்பனாக கலீலாக எடுத்துக்கொள்கிறேன் என்று அந்த திருவசனம் இறங்கிய நாள் வெள்ளிக்கிழமை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பாதுகாப்பு கிணறிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை. பின்னால் அவருடைய சகோதரருடன் சேர்க்கப்பட்ட நாள் என்பது வெள்ளிக்கிழமை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நோய் நிவாரணம் கிடைத்த நாள் என்பது வெள்ளிக்கிழமை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆட்சி பொறுப்பு அல்லாஹ் கொடுத்த நாள் வெள்ளிக்கிழமை. உலகத்தில் இப்படி நபிமாருடைய வரலாற்றில் எங்கெல்லாம் திருப்பு முனைகள் ஏற்பட்டதோ, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து வெளிவந்த நாள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அத்தனை திருப்பு முனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாள் என்பது வெள்ளிக்கிழமை. குறிப்பாக பத்ருனுடைய வெற்றி கிடைத்த நாள் என்பது வெள்ளிக்கிழமை. அப்படி ஏராளமான சிறப்புகளை உள்ளடக்கிய அந்த நாளை நாம் எப்படி அணுக வேண்டும்? அரபியினுடைய வார்த்தையில் யோமுல் ஜும்ஆ என்பது மட்டுமல்ல, இப்படியும் இதற்கு ஒரு வார்த்தை சொல்லப்படும், யோமுல் மஸீத் என்று சொல்லப்படும். எப்படி யோமுல் ஜும்ஆ என்றால் வெள்ளிக்கிழமை, அதுபோல யோமுல் மஸீத் என்று சொன்னாலும் அரபியர்களிடம் வெள்ளிக்கிழமை என்று பொருள். இது என்ன யோமுல் மஸீத் என்றால், அதிகம் கொடுக்கப்படக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை. அல்லாஹு தஆலா யோமுல் மஸீத் அன்றைய தினம் அனைத்து மக்களையும் மறுமையிலே கூட்டி வைத்து, சுவனவாசிகளை கூட்டி வைத்து கேட்பானான், நான் கொடுத்தது உங்களுக்கு போதுமாகிவிட்டதா,
நீங்கள் இன்னும் அதிகம் கேட்கிறீர்களா, நான் கொடுக்கிறேன் என்று வெள்ளிக்கிழமை அல்லாஹு கூப்பிட்டு கேட்பான். எனவேதான் அன்றைய நாளுக்கு சொல்லப்படுமாம் யோமுல் மசீத். கேட்பவர்கள் அதிகம் கேட்பார்கள், அடுத்தும் கேட்பவர்கள் கேட்பார்கள். என்றாலும் கூட அவர்களுடைய கேட்டதற்கு தகுந்தார்பால் அல்லாஹு கொடுப்பது என்பது அவர்களுக்கு போதுமாக இருக்காது. கடைசி கட்டம் அல்லாஹ் தனது லிகாவை தன்னையே அல்லாஹ் அவர்களுக்கு காட்டும் பொழுது அந்த நாளும் வெள்ளிக்கிழமைதான். அப்பொழுதுதான் அவர்கள் கேட்டதையெல்லாம் கிடைத்ததை போல ஒரு உணர்வை அவர்கள் பெறுவார்கள். எனவே அல்லாஹினுடைய அந்த அல்லாஹுவை பார்க்கக்கூடிய நாளாகவும் அல்லாஹ் ஏற்படுத்திய நாள் என்பது வெள்ளிக்கிழமை. ஏராளமான ஹதீஸுகள் வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பை பற்றி வந்திருக்கிறது. உலகத்திலே எத்தனையோ சந்தைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நாளில் போனால்தான் அந்த சந்தைக்கு போய் அதை வாங்க முடியும். ஒரு காய்கறி சந்தை என்றால் ஒரு வியாழக்கிழமை என்று பார்க்கலாம். இல்லை, மற்ற ஏதாவது ஒரு சந்தைகள் என்றால் அந்தந்த ஊருக்கு தகுந்தார் போல் அன்றைய நாளில் சந்தைகளை போடுவார்கள். அங்கு போய் அதை அதிகமாக வாங்கி கொள்ளலாம். ரொம்ப நல்ல நாம் நினைப்பதை போல அது கிடைக்கும். அதே போல சுவனத்திலே ஒரு சந்தை இருக்குமாம், வெள்ளிக்கிழமை என்ற ஒரு சந்தை. இதில் வியாபாரம் செய்வதற்கு எதுவும் கிடையாது. அங்கு போய் எதையும் விற்கவும் மாட்டார்கள், வாங்கவும் மாட்டார்கள். எதற்காக அல்லாஹ் இந்த சந்தையை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், ஹதீஸில் வருகிறது, இது மனிதனுடைய உருமாற்றம் ஏற்படுத்தக்கூடிய சந்தை. மனிதன் தனது உருமாற்றத்தை அங்கு போய் அவன் ஏற்படுத்தி கொள்ளலாம். உலகத்தில் எந்த ஒரு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உருக்களில் எதையும் நீக்கவோ அதிகப்படுத்தவோ எதற்குமே அடியானுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் அல்லாஹ் மறுமையிலே அனுமதி கொடுப்பான். மட்டுமல்ல, அதற்கு வெள்ளிக்கிழமை அது ஒரு சந்தையாகவே இருக்கும். அடியான் தன்னை இன்னும் மெருகூட்டி கொள்ள தான் யார் மாறி வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த சந்தைக்குள்ளே அவர்களை போல் அவன் மாறிக்கொள்ளலாம். அது வெள்ளிக்கிழமை அல்லாஹ் அந்த சந்தையை ஏற்படுத்துகிறார். மாறி வந்தவர்களுக்கு தெரியாதான் போனவர் தான் இவர் என்று தெரியாத அளவுக்கு அவன் மாறி திரும்பி வருவான். குருள் ஈங்கள் எல்லாம் சொல்வார்களாம், நீங்கள் சென்ற போது இவ்வளவு அம்சமாக இல்லையே, தாங்கள் வரும் பொழுது இவ்வளவு அழகாக மாறி வருகிறீர்களே என்று குருள் ஈங்கள் எல்லாம் பேசுவார்கள் என்று ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இதுவெல்லாம் வெள்ளிக்கிழமை பொறுத்து அல்லாஹ் மறுமையில வைத்திருக்கக்கூடிய ஏராளமான சிறப்புகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்பொழுது வெள்ளிக்கிழமையில் சிறப்பாக சிறப்பு அம்சமாக இருக்கக்கூடிய ஜும்மாவினுடைய தொழுகை. அதிகமாக ஜும்மாவுடைய தொழுகையை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறது. காரணம், இந்த தொழுகையை குறித்து ஏராளமான சுன்னத்துகள் இருக்கிறது, ஏராளமான விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டியிருக்கிறது. என்றாலும் கூட சுருக்கமாக அவசியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் பேசலாம். முதலில் ஜும்மாவுடைய தொழுகைக்காக குளிப்பது என்பது அவசியம். முடியாத கட்டத்தில் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தால் அது தனி சட்டம், அது வேண்டாம். இல்லை, சர்வசாதாரணமாக மற்ற நாட்களில் எப்பொழுதாவது நாம் குளிப்பதை தள்ளி போட்டாலும் போடலாமே தவிர, ஜும்மாவுடைய தினத்தில் எந்த காரணத்தை கொண்டும் நாம் குளிக்காமல் தொழுகைக்கு வரக்கூடாது. அதை மிக அருவறுப்பாக நினைத்தவர்கள் சஹாபாக்கள். ஏன் ஹம்பலி மதுகபில் ஜும்மாவுக்கு குளிப்பதை வாஜிப் என்று இடம்பெறுகிறார்கள்? நமது மதுகபை பொறுத்தவரையும் சுன்னத்து. ஆனால் ஒரு மதுகபுகாரர்கள் இமாம் அதை வாஜிப் என்றார்கள். வாஜிப் என்றால் கட்டாயம் செய்துதான் வர வேண்டும். செய்யாத பட்சத்தில் அது பாவமாக ஆகும். எந்த அளவுக்கு என்றால், சஹாபாக்கள் திட்டக்கூடிய வார்த்தையிலே ஏதாவது பேச வேண்டும் என்றால், ஏதாவது கோபப்பட்டு விட்டால் இப்படி சொல்வார்களாம், நீ நடந்து கொள்ளக்கூடிய முறை எப்படி இருக்கிறது தெரியுமா? வெள்ளிக்கிழமை குளிக்காதவன் கூட இதைவிட மோசமாக நடந்து கொள்ள மாட்டான். அவருடைய திட்டுதலும் கூட அந்த மாதிரியான ஒரு அம்சத்தில் அமையும் என்று ஹதீஸுகளில் பார்க்க முடிகிறது. எனவே குளித்து வருவதை ஆக சிறந்த சுன்னத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போல இருப்பதிலே உயர்ந்த ஆடையை அணிவது. எல்லா விதமான ஆடைகளும் நம்மிடம் இருக்கும். அதிலே பல நாட்களில் பல ஆடைகளை நாம் அணியலாம். ஆனால் இருப்பதிலேயே நமக்கு தெரியும், கொஞ்சம் இது பார்ப்பதற்கு பளிச்சென்று தெரியும், கொஞ்சம் இது மற்ற கலரை விட இது கொஞ்சம் நமக்கு அழகாக இருக்கும் என்றெல்லாம் நினைக்கிறோமே. அதே போல உயர்ந்த ஆடைகளை என இந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், ஜும்மாவுக்கு என்று ஒரு தனி ஆடை இருந்தாலும் அழகானது என்ற அளவுக்கு பேசுகிறார்கள். அப்படி ஒரு ஆடையை அணிய வேண்டும். குறிப்பாக ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம பேசக்கூடிய பேண்ட்டை பொறுத்தவரையும் ஒரு நார்மலானது நமக்கு தெரியும். அதே போல
நமக்கு பணியக்கூடிய ஆடைகளில் இந்த ஷர்ட்டுகளை பொறுத்தவரையும் முழுமையாக முழு கை வைக்கக்கூடிய ஷர்ட்டுகளை அணிவது என்பது மிக அழகாக இருக்கும். அது வரவேற்கத்தக்கது. அதேபோல் அத்தர் பூசி கொண்டு ஜுமாவுடைய தொழுகைக்கு வருவது, யாருக்கும் இடையூறு அளிக்காத வரையில் தொழுகையில் வந்து கலந்து கொள்வது, இதுவெல்லாம் அம்சங்களில் ஆக சிறந்தது. என்னுடைய இபாதத்தை அல்லாஹ் எப்படி கேட்கிறார் என்றால், யாருக்கும் இடையூறு அளிக்காத ஒரு இபாதத்தாக இருந்தால் அந்த இபாதத்தை அல்லாஹ் முதலில் பார்க்கிறான், அதற்கு பிறகு அதை அங்கீகரிக்கிறான். யாருக்காவது இடையூறு கொடுக்கும் அளவுக்கு இபாதத்து இருந்தால் அந்த இபாதத்தை அல்லாஹ் பார்ப்பது கூட கிடையாது. அது எவ்வளவு ரகாயத்தினுடைய சுண்ணத்துகளாக இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு நோன்புகள் வைத்தாலும் சரி, ஏதாவது யாருக்காவது இடையூறு கொடுக்கும் வகையில் இருந்தால் அதை அல்லாஹ் இபாதத்துகளுடைய லிஸ்டிலே அவன் சேர்த்துக் கொள்வது கிடையாது. எனவே முடிந்த அளவுக்கு, அதனால் தான் நாமே சொல்கிறோம், இங்கு இடையூறு அளிக்கும் அளவு இல்லாமல் முன்னால் வந்தவர்கள் இங்கு வாகனம் வைக்கலாம், இல்லை பின்னால் வருபவர்களாக இருந்தால் முடிந்த அளவு எங்கு இடம் இருக்கிறதோ அங்கு வாகன வசதி ஏற்படுத்திவிட்டு நடந்து வருவது என்பது ஆக சிறந்த நன்மைகளையும் கொடுக்கும், தொழுகையையும் அழகாக்கும். எனவே முடிந்த அளவு ஜும்மாவுக்கு நடந்து வருவதற்கு நாம் முயற்சிப்பது, அதிலே ஏராளமான சிறப்புகளும் இருக்கிறது. ஒரு சிறப்பு இப்படி சொல்லப்படுகிறது, ஜும்மாவுடைய தொழுகைக்காக யார் நடந்து வருவாரோ அவர் எஹ்ராமுக்கு அணிந்து சென்ற எஹ்ராமுடைய ஆடை அணிந்து சென்றால் என்ன நன்மை அவருக்கு கிடைக்குமோ அதுபோன்ற நன்மை அவர்களுக்கு கிடைக்கிறது என்றெல்லாம் ஹதீஸுகளை பார்க்க முடிகிறது. அதே போல அடுத்த சிறப்பாக நாம் பார்க்க போனால், ஜும்மாவுடைய தொழுகைக்கு மிக விரைவாக வருவது. பேர் உம்ரா செய்திருப்போம், ஹஜ்ஜு செய்திருப்போம், கிட்டத்தட்ட ஒரு ஃபஜருக்கு தாண்டி சூரியன் உதயமாகுவதிலிருந்து மதினாவுக்கோ மக்காவுக்கோ வர ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு 9-10 மணிக்கெல்லாம் கூட்டம் நிரம்பி காணப்படும். அதற்கெல்லாம் காரணம் பார்த்தால் ஒரே ஒரு ஹதீஸ் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமாக பேசியிருக்க மாட்டார்கள், பெரும் சிறப்பல்லையாம் நாயகம் சொல்லவில்லை, ஒரே ஒரு சிறப்பை தான் சொல்லி தந்தார்கள். இந்த ஹதீஸுகள் எல்லா கிதாபுகளிலும் இடம்பெற்றிருக்கிறது. உதயமாகுவதுடன் சூரியன் உதயமாகியதிலிருந்து மலக்குமார்கள் ஜும்மாவிற்காக வருகை தந்து விட்டார்கள். உதயமாகின உடன் வருகை தந்த மலக்குமாருடைய வேலை என்னவென்றால், அப்பொழுதிருந்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு லிஸ்ட் எடுப்பது. நாம் ஹதீஸுகளை படிக்கிறோனே, முதலிலே யார் வருவாரோ அவருக்கு ஒட்டகம், இரண்டாவது யார் வருவாரோ அவருக்கு மாடு, மூன்றாவது ஒருவர் ஆடு கோழி முட்டை எல்லாம் சொல்லுகிறோமே, இதுவெல்லாம் எது வரையும் என்ற ஹதீஸுகளில் பார்க்க போனால் ஜவாலுடைய நேரம் வரையும் தான் இந்த சிறப்புகள் கிடைக்கும். ஜவால் என்பது ஒரு 12-12:30 இருக்குமா, 12:30 இருக்குமா, அவ்வளவுதான். அதற்கு பின்னால் வந்தால் அதற்கு ஹதீஸுகள் கருத்து வேற்றுமையாக காணப்படுகிறது. ஆனால் பெரும்பாக காணப்படுவது என்னவென்றால், அந்த இப்பொழுது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சூரியன் உதயமாகிறதிலிருந்து ஒரு மணி நேரத்துக்குள் முதலில் யாராவது வருகிறார்களா, அவர் ஒட்டகம் கொடுத்த நன்மை, அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் யாராவது வருகிறார்களா, அவர்கள் மாடு கொடுத்த நன்மை, இப்படி கணக்கிலிட்டு அந்த சவாலுடைய நேரம் வரையும் அந்த மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக, இது நன்மையினுடைய விஷயத்தில், ஜும்மாவை கலந்து சென்றவர்கள் யார் யார் என்றெல்லாம் ஒரு மலக்கு பட்டியல் எடுப்பார். ஜும்மாவுடைய தொழுகை அதனுடைய நன்மை, அது பரிபூர்ணமாக யாருக்கெல்லாம் அந்த நன்மை கிடைத்தது, யாரெல்லாம் ஜும்மாவில் கலந்து கொண்டார்கள் என்பதை எல்லாம் தனியாக ஒரு மலக்கு பட்டியல் இடுவார். அவர் என்ன செய்வார் என்றால், அவருக்கும் இது வேலைதான், எதுவரையும் அவர் பட்டியல் எடுத்து கொண்டிருப்பார் என்றால், இமாம் குதுபாவிற்காக எழும் வரையிலும் அவர் அவருடைய லிஸ்டை கொண்டு வைத்து அவர் எழுதி கொண்டே இருப்பார். எப்பொழுது இமாம குதுபாவிலே மெம்பர் படியிலே ஏறிவிட்டாரோ அவர் அந்த கணக்கெடை முடித்துவிட்டு அவரும் இமாமுடைய குதுபாவை கேட்பதற்காக மலக்கும் அமர்ந்து விடுவார்கள். அதற்கு பின்னால் யார் வந்தாலும் அவர்கள் ஜும்மாவுக்கு வந்தவர்களாக மலக்குகளுடைய பார்வையில் அந்த லிஸ்டில் அவருடைய பெயர் ஏறாது. ஹதீஸில் இடம்பெறக்கூடிய வார்த்தை. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் வருவோம், எவ்வளவோ தூரத்திலிருந்து வருவோம், எப்படியாவது அந்த 2 ரக்காத்துகள் கிடைக்காதா என்று நினைத்து வருகிறோம். கொஞ்சம் ஷரியத் சொல்வதை விளங்கி வர வேண்டும். மெம்பரிலே குதுபாவுக்கு முன்னால் இமாம் இருப்பது என்பது, அதைத்தான் திரும்ப திரும்ப பல பேர் சொல்லியிருப்பார்கள், லோகருடைய தொழுகை 4 ரக்காயத், ஜும்மா மட்டும் எதற்காக 2 ரக்காயத், அந்த 2 ரக்காயத்தினுடைய இடத்திலே இமாமுடைய மெம்பரிலே சொல்லக்கூடிய உரை இருக்கிறது, எனவே நீங்கள் அதற்கு முன்னால் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள். எனவே சீக்கிரமாக ஜும்மாவுக்கு வருவதற்கு முயற்சி செய்வது. அதே போல இமாமுடைய உரை ஆரம்பித்து விட்டால், குதுபாவினுடைய உரை ஆரம்பித்து விட்டால் பேசாமல் இமாமுடைய உரையை கவனிப்பது.
ஹதீஸில் இப்படியே வருகிறது, மன் தகல்லம ஃபஹுவ மிஸ்லுல் ஹிமார், யார் இமாம் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது பேசுகிறாரோ அவர் கழுதைக்கு சமமானவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைவிட ஒரு பெரிய வார்த்தையின் நாயகம் என்ன சொல்வார்கள், அதுக்கு அறிவில்லையே அதுபோல ஒப்பிட்டு சொல்கிறார்கள், இமாம் பேசும் பொழுது மெம்பரிலே அல்லாஹுவை பற்றி பேசும் பொழுது நீங்கள் உரையாடி கொண்டிருப்பது அதற்கு சமமான வார்த்தை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபி உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு ஜும்மாவுடைய மெம்பர் படியில பொதுவாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஏதோ ஒரு சிந்தனை, இமாம் மெம்பரிலே பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு ஒரு சிந்தனை என்ன வருகிறது என்றால், சூரத்துல் முல்க் நமக்கெல்லாம் தெரியும், தபாரக்கல்லதி சூரா, பல சூறாக்களில் பல சிறப்புகள் பெற்ற சூறாக்களில் அதிக சிறப்புகள் பெற்ற சூறா என்பது அந்த 29வது ஜுசுருடைய ஸ்டார்டிங்ல வரக்கூடிய சூரத்துல் முல்க். மகரிபுக்கு பின்னால் இஷாவுக்கு இடையிலே அதிகமாக ஓத வேண்டும். எப்படி யாசினுக்கு பல சிறப்புகள் எல்லாம் சொல்லப்படுகிறதோ அதுபோல கபராளிகளுடைய ஏராளமான வேதனைகளை நீக்கக்கூடிய சூறாக்களில் ஒன்றுதான் தபாரக்கல்லதி சூறா. இந்த சூரா இறக்கப்பட்டது எப்பொழுது என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த சஹாபியிடம் கேட்டார்கள், குத்துபாவில் இருக்கும் பொழுதே இமாம் குத்துபாவை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கேட்டார்களாம், சூரத்துல் முல்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அது எப்பொழுது இறக்கப்பட்டது தெரியுமா என்று உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்கிறார். உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு இடம் இன்னொரு சஹாபி கேட்கும் பொழுது உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு எதையுமே சொல்லவில்லை, அமைதியாக இருந்து விட்டார்கள். பின்னால் இவர்களுக்கு கொஞ்சம் சங்கடமும் ஏற்பட்டது. அந்த சஹாபிக்கு அந்த சஹாபி நாயகத்திடம் போய் சொன்னார்கள், யார சொல்லுல்லா, இது போல நான் உபை இப்னு காபிடம் கேட்டேன், அவர் எதையுமே என்னிடத்திலே சொல்லவில்லை, பின்னால் நான் கேட்டதற்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய ஜும்மாவுடைய நன்மையை நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டார். அவர் அமைதியாக இருந்ததும் எனக்கு பெரிதாக தெரியவில்லை, ஆனால் ஒரு சட்டத்தினுடைய விளக்கத்தை கேட்கும் பொழுது ஜும்மாவுடைய நன்மை வீணாகி விட்டது என்று சொல்கிறாரே என்று நாயகத்திடம் கேட்கும் பொழுது பெருமானார் சொன்னார்கள், ஆம், நீங்கள் நன்மையை வீணடித்து விட்டீர்கள். ஒரே ஒரு வார்த்தை தான் நாயகம் சொன்னது. எவ்வளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அக்கறையுடன் சொல்லியிருந்தால் இந்த வார்த்தையை நாயகம் சொல்லியிருப்பார்கள். எனவே இதையெல்லாம் நாம் கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும். சில சில விஷயங்களை நமக்கு சிந்தனைக்கும் கூட சில விஷயங்களை செய்தான் உள்ளே நுழைப்பான், அதையெல்லாம் விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். இதை ஜும்மாவினுடைய வரக்கூடிய முசல்லிகள் தொழுகையாளிகள் இதையெல்லாம் பேணி நாம் தொழுகைக்கு வர வேண்டும். தொழுகார்கள் தொழுகையாளிகள் மூன்று விதமாக தொழுகைக்கு வருகிறார்கள். ஒருவர் தொழுகைக்காக வருகிறார், அவர் வந்தவர் எல்லாரும் தொழுகிறார் என்பதற்காக அவரும் தொழுகிறார், கொஞ்சம் நேரத்தை வீணடிக்கிறார், அவர் சென்று வருகிறார். எல்லாரும் தொழுக வராங்க, நானும் தொழுக வர வேண்டும், நானும் ஒரு முஸ்லீம் என்று தெரிய வேண்டும், வாரத்துக்கு ஒரு முறையாவது நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும், இதுவெல்லாம் நமது எண்ணங்கள் கிடையாது. ஆனால் அவர் வரக்கூடிய நிலை அப்படித்தான் இருக்கிறது, இவர் வீணடித்து விட்டார். இரண்டாவது சொல்கிறார்கள், இரண்டாவது ஒருவர் வருகிறார், அமலை தேடியவராகத்தான் வருகிறார், ஆனால் ஷரியத்தினுடைய சட்டத்தை விளங்காதவராக இருக்கிறார். இமாம் குத்துபாவுடைய நேரத்திலும் எந்த நேரத்தெல்லாம் அமைதியாக இருக்க வேண்டுமோ அந்த நேரத்திலெல்லாம் சில வார்த்தைகளை தெரியாமலோ தெரிந்தோ பேசி விடுகிறார், இவரும் வீணடித்து விட்டார். மூன்றாவது சொன்னார்கள், மூன்றாவது ஒருவர் தொழுகைக்காக வந்தார், எல்லா விதமான விஷயங்களையும் பேணித்து இமாமுடைய அந்த குத்துபாவுடைய தொழுகையிலிருந்து குத்துபாவிலிருந்து எல்லா விஷயத்தையும் கேட்டார், மிக அழகாக தொழுது முடித்தார். சொல்லப்படுகிறது, இவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், இவர் செய்யக்கூடிய பாவங்கள் ஒரு ஜும்மாவிலிருந்து இரண்டு ஜும்மாவுக்கு மத்தியில் எழக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னொரு ஹதீஸ் இப்படி வருகிறது, முடிந்தவரை இமாம்கள் இருக்கக்கூடிய அந்த முதல் சப்புக்கு நெருங்கி உட்கார வேண்டும், நீங்கள் நெருங்குவது என்பது ஜும்மாவுக்கு மட்டும் இது தனிச்சிறப்பு, மற்ற தொழுகையை விட ஜும்மாவுக்கு மட்டும் தனிச்சிறப்பாக இந்த ஹதீஸுகள் வருகிறது. நீங்கள் இமாமை நெருங்கி உட்காருங்கள், அல்லாஹுவை நெருங்கி அல்லாஹ் உங்களை ஆக்குவான், நீங்கள் தூரமாக போய்விடாதீர்கள் என்று ஒரு ஹதீஸுகள் எழும்புகிறது. இதுபோல பேணிக்கையுடைய தொழுகைக்கு ஏராளமான சிறப்புகள். ஒரு ஹதீஸ் சொல்லும், ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் ஒரு ஜும்மாவுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டால். ஒரு ஹதீஸில் வருகிறது, ஒரு வருடம் அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுத நன்மையை கொடுக்கிறான், ஒரே ஒரு ஜும்மா அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டால். எனவே இவ்வளவு சிறப்புகள் கூடிய இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நாம் மிகச்சரியாக தொழுவதற்கு, அதனுடைய நல்ல முறையில் தொழுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஜும்மாவுடைய நாளில் அடுத்தபடியாக அதிகமாக சலவாத்துகளை ஓதுவது, இதுவும் ஜும்மாவுடைய தனி சிறப்பு.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நாட்களில் சலவாத்துகளை ஓதுவதை விட ஜும்மாவுடைய நாட்களில் ஓதக்கூடிய சலவாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் விருப்பப்படுகிறார்கள். சொல்லப்படுகிறதால் இன்னாருடைய மகன் உங்களுக்கு இவர் சலவாத்து ஓதி சேர்த்திருக்கிறார் என்பதை ஜும்மாவுடைய நாளில் எல்லா சலவாத்துகளும் பெருமானாருக்கு முன்னால் எடுத்து வைக்கப்படுகிறது. எடுத்து வைக்கப்பட்ட அந்தவருக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறார்கள். இதுவும் ஜும்மாவுடைய நாளில் தான். எனவே ஜும்மாவில் அதிகமாக செய்யக்கூடிய அமல்களில் ஒன்று சலவாத்துகளை அதிகமாக ஓதுவது. அது ஒரு சூரத்திற்காக ஓதுவது நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். எல்லா சூராக்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அதே போல சூரத்துல் கஹ்ஃபினுடைய பெரிய சிறப்பு என்னவென்றால் சூரத்துல் கஹ்ஃபை வளமையாக ஜும்மாவிலே யார் ஓது வருகிறாரோ அவருக்கு எல்லாவித குழப்பத்திலிருந்து அல்லாஹு தஆலா விடுதலை கொடுப்பான். குழப்பமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹு கொடுக்க மாட்டான். பல பேர்கள் ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை தொடர்ந்து வருகிறது என்றெல்லாம் சொல்கிறார்களே, சூரத்துல் கஹ்ஃபை ஓத வேண்டும். இது போல தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைப்பான். தொடர்படியாக நமக்கு இருக்கக்கூடிய சில குழப்பங்களை அல்லாஹ் நீக்கி அருள்வான். இதுவெல்லாம் சூரத்துல் கஹ்ஃபினுடைய சிறப்புகள். இதெல்லாம் தெளிவாக ஹதீஸுகளில் வரவில்லை. ஹதீஸுகள் எப்படி வருகிறது என்றால் மிகப்பெரிய தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபை ஓதியவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான். இதிலிருந்து தான் முஹத்தீஸின்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் தஜ்ஜாலுடைய அந்த குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்தவனுக்கு வாழ்க்கையுடைய பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்காமலா விட்டு விடுவான், குழப்பங்கள் எல்லாம் நீங்கி போகும், நீங்கள் வாரந்தோறும் சூரத்துல் கஹ்ஃபை ஓதி வாருங்கள் என்று ஹதீஸுகள் வருது. இன்னொரு ஹதீஸ் இப்படி இடம் பெறுகிறது, சூரத்துல் கஹ்ஃபை ஓதுபவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதை ஒளியாக ஆசுகிறான் கபரிலே. நாளை மறுவிலே சூரத்துல் கஹ்ஃப் அவர்களுக்கு ஒளியாக வருகிறது என்ற ஹதீஸுகளும் பல கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இதுவெல்லாம் நாம் பேணிக்க வேண்டும். கடைசியாக நாம் ஒரு சிறப்பை சொல்லியாக வேண்டும். ஜும்மாவுடைய நேரத்தில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அது என்ன நேரம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறான். ஹதீஸுடைய பார்வைகளில் ஒரு சில நேரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இது அதிகமாக இந்த நேரங்களாக இருக்கலாம் என்று ஒரு சில நேரங்கள், அந்த நேரங்களை மட்டும் நாம் பார்ப்போம். ஒன்று, முதலாவதாக இரண்டு குதுபாவுக்கு மத்தியிலே இமாம் உட்காரக்கூடிய அந்த சின்ன இருப்பு, அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலாம், அதிகம் ஏற்றுக்கொள்ளப்படலாம். அதே போல சில ஹதீஸுகள் இப்படியும் வருகிறது, இமாம் மெம்பர் படியில் ஏறும்போது, இன்னும் ஹதீஸ் வருகிறது இமாம் மெம்பர் படியிலிருந்து இறங்கும் பொழுது. மூன்று விதமான ஹதீஸுகள், ஆனால் அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஹதீஸுகள் இதுதான், ரெண்டு குதுபாவுக்கு மத்தியிலே இமாம் உட்காரக்கூடிய அந்த நேரம் என்பது துவாக்கள் அதிகம் ஏற்படக்கூடிய நேரம். அதே போல வெள்ளிக்கிழமையினுடைய அசரிலிருந்து மக்ரீபுக்குள்ளான நேரம், இதுவும் அதிகமாக துவாக்கள் ஏற்கக்கூடிய நேரம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் தெரிந்த பொழுது நாயகமிடம் இப்படியே சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், அசருடைய மக்ரீபுக்குரிய நேரங்களுக்கு மத்தியிலே துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்றால் அதிலே குறிப்பாக இந்த நேரம் என்று இருக்கிறதா என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், குறிப்பாக எதுவும் சொல்ல முடியாது, அப்படி நீ கேட்பதற்காக நான் சொல்லுகிறேன், சூரியன் மறைவதற்கு கொஞ்சம் முன்னால், சூரியன் மறைவதற்கு கொஞ்சம் முன்னால் அதிகமாக உங்களுடைய தேவையை கேளுங்கள், அப்படி இருந்தால் அல்லாஹ் அந்த நேரத்தை அங்கீகரிக்கக்கூடிய துவாவுடைய நேரமாக ஆக்கி வைப்பான். எனவே இது போன்ற நேரங்களை எல்லாம் நாம் தவற விட்டு விடாமல் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துவா செய்ய வேண்டும். எல்லோரும் துவா செய்வதற்கு தேவையுடையவர்களாக இருக்கிறோம். யாரும் எனக்கு அல்லாஹ் இதை தர தேவையில்லை, நான் இதை விட்டும் நான் கொஞ்சம் தேவையற்றவனாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமையில் இன்னொன்று, நம்முடைய இறந்தவர்களுக்காக அதிகமாக துவா செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள் ஏக்கப்படுகிறார்களாம், எனது சொந்தங்களிலிருந்து ஏதாவது நன்மை எனக்கு வருகாதா, எனது சொந்தக்காரர்கள் ஏதாவது எனக்காக சுதக்காக்கள் செய்ய மாட்டார்களா, ஏதாவது யாசினையும் ஏதாவது சூறாக்களையும் ஓதி எனக்கு எத்தி வைக்க மாட்டார்களா, ஏதாவது சின்ன சின்ன தஸ்வீகள் எனக்கு வராதா என்ற வெள்ளிக்கிழமை தோறும் கபர்வாசிகள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே வெள்ளிக்கிழமை நீங்கள் தவறவிடாமல் அதிகமாக துவாக்களையும் சரி, அதிகமாக தஸ்பீக்களையும் மற்ற இபாதத்துகளையும் நாம் வெள்ளிக்கிழமை தோறும் செய்ய வேண்டும். இதுபோன்ற வெள்ளிக்கிழமையும் நாம் சந்தர்ப்பமாக கருதி பலஸ்தீன மக்களுக்காக அதிகமாக இந்த நாட்களில் நாம் துவா செய்து வல்ல அல்லாஹு தஆலா அனைத்து விதமான குழப்பத்திலிருந்து நம்மை பாதுகாத்து முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாசல்